செல்வ ராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயணத் தொடரை பார்த்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதுமான 20,000 பாடல்களை கொண்ட செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயணத் தொடரின் 100வது பாடல் வரை நாம் கடந்த பகுதிகளில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் 101வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம், சனகன் காலம், மிதிலைக்கு வந்த நோக்கம் குறித்து விஸ்வாமித்திர முனிவர் ராமதக்குவரிடம் உரைத்தல். பாடல் எண் 101. நகரதனை தொட்டதுமே நாயகராம் இருவருக்கும் பகலவராய் பயிற்சி தந்த பண்பட்டோர் பெருவிருப்பால் அகண்ட நகர் மிதிலையை தாம் அடைய வைத்த இறை நோக்கம் உகந்த நல்ல நேரம் அதில் உரைத்தளித்தார் பெரும் ஆக்கம். இதுவே அந்த பாடல். இந்த 101வது பாடலுக்கான விளக்கத்தை நாம் காண்போம். நகரதனை தொட்டதுமே நாயகராம் இருவருக்கும், அந்த மிதிலை நகரத்தின் எல்லையை தொட்டதுமே தன்னுடனே பயணித்த காவிய நாயகரும் அரச மைந்தருமான ராமனுக்கும் இலக்குவனுக்கும் பகலவனாய் பயிற்சி தந்த பண்பட்டோர் பெருவிருப்பார். பகலவன் என்னும் கதிரவன் போல் இருந்து வில்லை கையாள்வதில் மேம்பட்ட பயிற்சி தந்தது மட்டுமன்றி தாரகை மற்றும் அரக்கர்களை அழிக்க வைத்து அதன் மூலம் மக்களை காக்கும் காவற்பணியை செய்வதற்குரிய மனப்பயிற்சியும் கொடுத்தவராகிய விஸ்வாமித்திர முனிவர் மிகப்பெரும் விருப்பத்துடன் அகந்த நகர் மிதிலையை தாம் அடைய வைத்த இறை நோக்கம், அகன்று விரிந்த பெரும் நகரமாகிய மிதிலைக்கு தாம் மூவரும் வந்தடைய வைத்த இறைவனின் நோக்கம் என்னவென்று தாம் உணர்ந்ததனால் உகந்த நல்ல நேரம் அதில் உரைத்தளித்தார் பெரும் ஆக்கம். அந்த ராமனுக்கும் இலக்குவனுக்கும் அதை சொல்லுவதற்கு அதுவே உகந்த நேரம், ஏற்ற நேரம் என்று எண்ணி அவ்வாறு சொல்வதால் நன்மையே விளையும் என்னும் ஆக்கமிக்க நல்ல எண்ணத்துடன் அந்த மிதிலை நகருக்கு அவர்கள் வந்த நோக்கத்தை எடுத்துரைத்தார். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 102வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.